ஐபிஎல் ரிட்டென்ஷன் லிஸ்ட் வெளிவந்துருச்சு அண்ட் ஒவ்வொரு டீமும் தாங்க எந்த பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ண போகிறோம் அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க. அண்ட் போன வீடியோவில் நம்ம சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியோட ரிட்டென்ஷன் எப்படி அமைஞ்சிருக்கு அண்ட் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்களா அப்படின்றத பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் மேலும் நாலு டீம்ஸோட ரிட்டென்ஷன் எப்படி அமைஞ்சிருக்கு அண்ட் அவங்களோட ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட்லி விராட் கோலி தலைமையிலான இந்த ஆர்சிபி அணி ஒரு மூணு பிளேயர்ஸை மட்டும் தான் தக்க வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க தக்க வச்சிருந்து கரெக்டான விஷயமா அண்ட் எந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் அவங்க ஆர்டிஎம் போடுவாங்க அப்படிங்கறத சொல்லுங்க ஆஜி. விராட் கோலி தலைமையிலானு நீங்க சொன்னீங்க அது உண்மைதான். பிகாஸ் ஆர்சிபி 2025க்கான கேப்டனா மோஸ்ட் லைக்லி விராட் கோலி தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. பிகாஸ் அவரே போய் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காரு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் விராட் கோலி 21 crores, ரஜத் பட்டிதார் 11 crores அண்ட் ஜெயஸ்ரேயால் 5 crores ரீடைன் செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் மூணு ஆர்டிஎம் இருக்கு அண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணது 37 crore தான். மோஸ்ட் லைக்லி அவங்க டார்கெட் பண்ண பிளேயர்ஸ்க்கு ஆல் அவுட்டா போவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. விராட் கோலி காலகாலமா அவர் ரீடைன் செய்யப்படுறவர் தான் அண்ட் ரொம்பவே லாயல் பிளேயர் ஃபார் ஆர்சிபி. ரஜத் பட்டிதார் மோஸ்ட் லைக்லி ரீடைன் செய்யப்படுவாரு. இன்ஃபேக்ட் 14 crores எதிர்பார்த்தோம். பட் யா 11 crores ஸ்டில் இட் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ரஜத் பட்டிதார் ஒரு டிபெண்டபிள் பேட்டராகவே இருந்து வந்தாரு ஆர்சிபிக்கு. அண்ட் ஸ்பின் ஹிட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தூபே நம்ம எப்படி சொல்றோமோ அதே மாதிரி ரஜத் பட்டிதார் சொல்லி ஆகணும். எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். அண்ட் எஸ்டியால் போன வருஷம் வந்து ஆர்சிபிக்கு ஒரு ஹீரோவாரே மாறினாரு. எஸ்டியால் ஒரு எக்ஸலன்ட் பவுலர். அண்ட் யா எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரீடென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வேலிடாகவும் இருந்துச்சு அண்ட் நல்ல ரீடென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னும் அந்த மூணு ஆர்டிஎம் அப்படிங்கிறது இருக்கு. மோஸ்ட் லைக்லி வில் ஜாட்ஸ்க்கு போவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. பிகாஸ் வில் ஜாட்ஸ் போன வருஷம் ஒரு நல்ல சீசனே இருந்துச்சு ஆர்சிபிக்கு, ஒரு எக்ஸப்ஷனல் சீசனாக இருந்துச்சு. அண்ட் ஃபேஃப்க்கும் போவாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஹைன்சைட் மாதிரி இருக்கு. பட் அவ்வளோ ஷியூராக இல்லை. சிராஜுக்கும் போவாங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய கருத்து. பிகாஸ் அவருடைய ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஆப்ஷனில் வரும்போது ஆர்டிஎம் பண்ணால் கொஞ்சம் அவங்களுக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க யோசிச்சிருப்பாங்களோன்னு நாங்கள் கருதுகிறோம். ஸோ இதுதான் மோஸ்ட் லைக்லி ஆர்டிஎம் ப்ராபபிள் ஆப்ஷன்ஸாக இருக்கும் ஃபார் ஆர்சிபி அப்படிங்கிற எங்களுடைய இது அடுத்து. அண்ட் ரிட்டென்ஷன் வைஸ் தே ஹவ் டன் வெரி குட் ஜாப். எல்எஃப்ஜி இப்போ நம்ம பார்த்தோம்னா லுக்கிங் அட் எல்எஃப்ஜிஸ் ரிட்டென்ஷன்ஸ் எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பூரணாக தான் ஸ்பெசிஃபை பண்ணி அவங்க ரிட்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் லைக்லி அவர் கேப்டனாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எல்எஃப்ஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிட்டென்ஷனில் கொஞ்சம் சொதப்பிருக்காங்களோ அப்படின்ற தோணல் எனக்கு இருக்கு. பிகாஸ் நிக்கலஸ் புரன் 21 crores வர்த்தான விஷயம் தான். பட் அதர் தன் தட் கொஞ்சம் இர்ரிலவெண்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற தோணல் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கு. பிகாஸ் மயங்க் யாதவ் 11 crores வர்த் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் இன்ஜுரி ப்ரோன் அண்ட் அவர் 14 games ஒரு சீசனில் ஆடுவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குவஷின் மார்க். ஸோ அவரை ரீட்டைன் பண்ணது ஒரு தவறான விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அண்ட் ரவி பிஷ்ணாய் 11 crores வர்த் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லைங்க. பிகாஸ் போன வருஷம் ரவி பிஷ்ணாயை அவ்வளோவா யூஸே பண்ணலை அண்ட் அவரோட ஆஃப்ஸ்பின் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோவா ஒர்க் அவுட்டும் ஆகலை. ஸோ ரவி பிஷ்ணாயை 11 crores ரீட்டைன் பண்ணாங்க அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அண்ட் ரெண்டு அன்கேப்டு பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஆயுஷ் பதோனி மற்றும் மோஷின் கான் ரெண்டு பேருமே எங்களுக்கு அவ்வளோவா வர்த் இல்லையோ அப்படின்ற தோணல் பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி அவங்களோட ஆப்ஷனில் விட்டு கம்மி ப்ரைஸில் கிடச்சிருந்தா ஆர்டிஎம் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்எஃப்ஜி நீ கொஞ்சம் சொதப்பிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் அவங்க இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 51 crores அண்ட் மீதி அவங்களுக்கு ஆப்ஷனில் இருக்க போகிறப்போ 69 crores. அண்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டோனிஸ் இல்லைனா குருணால் பாண்டியாவுக்கு அவங்களோட ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸை கொஞ்சம் ஓப்பனாக வச்சுருப்பாங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணி என்ன மாதிரி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 தமிழ்நாடு பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பெனிஃபிஷியலான திங்காக அந்த டீமுக்கு அப்படின்றத அதே சொல்லுங்க. யா ப்ராபப்ளி என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெனிஃபிஷியல் திங் தான். நாட் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க தமிழ்நாடு பிளேயர்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லை. பட் ஜிடிக்கு அவங்க ரைட் ஃப்ரம் தேர் இண்டியூஸ் இந்தியா ஐபிஎல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல கரியர் வச்சிருக்காங்க. நீங்கள் ஷாருக் கானாக இருக்கட்டும் அவர் சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும் ஜிடிக்கு ஒரு டிபெண்டபிள் பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. சாய் சுதர்ஷன் டாப் 3க்குள்ளே எங்கே ஆனாலும் சரி அவர் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் பிளேயர். அதை தாண்டி நம்பர் 4 நம்பர் 5 சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புஷ் செய்யப்பட்டாலும் ஒரு நல்ல கரியரே வச்சிருக்காரு. ஜிடிக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் பேட்டராக இருக்காரு. அண்ட் அதர்வைஸ் பார்க்கும்போது ரஷித் கான் சுப்மன் கில் இவங்க ரீட்டைன் செய்யப்பட்டதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே இல்லை. ரஷித் கான் சுப்மன் கில் ஒரு எக்ஸப்ஷனல் பிளேயர்ஸ் டு லுக் ஆஃப்டர் இன் ஜிடி அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அண்ட் தெவாட்டியா ரீட்டைன் செய்யப்படுவார் ஆஸ் அன்கேப்டு பிளேயர்னு நம்ம கெஸ் பண்ணி வச்சிருந்தோம். அண்ட் இட் வாஸ் ரைட். ஒரே ஒரு ஆர்டிஎம் மட்டும் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் லைக்லி அவங்க டேவிட் மில்லருக்கு போவாங்களோன்னு தோணுது. ஆர் முகமது ஷமி நல்ல பிளேயர் தான். பட் டேவிட் மில்லர் இன்னும் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் வச்சிருக்காருன்னு தோணுது. பிகாஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து தெவாட்டியா ஆர் ஷாருக் கான் நம்ம பேசுகிறோமோ சாய் சுதர்ஷன் பேசுகிறோமோ டேவிட் மில்லரும் ஒரு எக்ஸப்ஷனல் பிளேயராக இருந்திருக்காரு. அண்ட் ஒரு டிபெண்டபிள் பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ டேவிட் மில்லருக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும் தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகுது. அண்ட் ஜிடியுடைய ரிட்டன்ஷன் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
எஸ் இட் வாஸ் ஃபேர்லி இனஃப் அப்படிங்கிற சொல்லி ஆகணும். இப்போ இந்த வீடியோல கடைசி டீமா நாங்க பார்க்க போறது ஆர்ஆர் டீம் தான். யூசி சகல் அஸ்வின் அவர்கள் இவங்க ரெண்டு பேரையுமே வந்து அட்லீஸ்ட் ஆர்டிஎம்காக ட்ரை பண்ணுவாங்களா நம்ம யோசிச்சிருந்தோம், பட் நோ சான்ஸ். ஆறு ஸ்லாட்டுமே ஃபில் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ரிட்டென்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? ரொம்பவே மட்டமா இருந்துக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு துருவ் துரோட 14 க்ரோஸ்க்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த கேட்டகரியில் ஃபியூச்சரிஸ்டிக்காக சிம்ரன் ஹெட்மயர் 11 க்ரோஸ்க்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு கியூரியஸ் கேஸாக தான் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் மாறுபாடு நிறைய இருக்குது. ஸோ அவங்களோட ரிட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய சொதப்பிருக்காங்க. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிளேயர் ரீடைன் பண்ணியிருக்கலாம், சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் அண்ட் ரியன் பராக். இந்த மூணு பேருமே ரீடைன் பண்ணாங்க. பட் எதுக்கு எஸ்டா லக்கேஜா, துருவ் துரல் அண்ட் சிம்ரன் ஹெட்மயர் அப்படின்னு தெரியல. ட்ரெண்ட் போல்ட் மாதிரியான பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் சிம்ரன் ஹெட்மயர் போன சீசன் அவ்வளோவா அவங்களுக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் எந்த பேசிஸ்ல அவங்க சிம்ரன் ஹெட்மயரை ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு க்வெஸ்டினபிள் பாயிண்டாக இருக்குது. அண்ட் துருவ் துரல் 14 க்ரோஸ்க்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் மார்க் இருப்பது. பிகாஸ் யுசி சகல் உங்களுக்கு போன மூணு சீசனுமே எக்ஸலண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பட் யுசி சகலை ஏன் விட்டீங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் கம்ப்ளீட்லி சொதப்பியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 79 க்ரோஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஆப்ஷனில் இருக்க போகிற பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அண்ட் கடைசி டீமாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஆப்ஷன் பர்சை பொறுத்த வரைக்கும் 41 க்ரோஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜெயிக்கிறது ஒரு டஃப்பான விஷயமா தான் இருக்க போகுது. அண்ட் நாட் டு ஃபர்கெட் கைஸ், ஆர்சிபி வந்து யூசி சகல வந்து ரிலீஸ் பண்ணது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியும். இன்னும் கூட ஒரு 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 டிபெண்டபிள் ஸ்பின்னரை நோக்கி தேடிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய கண்களுக்கு இது வந்து ஒரு கோல்டா தெரியும். யூசி சகல் ஆப்ஷன் குள்ள வர இருக்கு. அண்ட் நோ மேட்டர் வாட் அவங்க தேல் கோ ஃபார் ஆல் அவுட் பிகாஸ் 83 கோடி இருக்கு. அண்ட் டெஃபினட்டா கேஎல் ராகுல ட்ரை பண்ற மாதிரி இவங்களும் ட்ரை பண்ணுவாங்க யூசி சகலையும். ஸோ எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் இதான் எங்களுடைய கருத்து இந்த நாலு டீம்ஸை பற்றின ரிட்டென்ஷன் பெர்ஃபார்மன்ஸாக. இன்னொரு நாலு டீம்ஸை பற்றி, அதாவது ரிமைனிங் நாலு டீம்ஸை பற்றி நாங்கள் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்லுவோம். இந்த பார்ட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் பல ஐபிஎல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு தமிழ் அப்டேட் ப்ளஸ்.